ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்பவே பிஸி, ஸோ அதனால் அடிக்கடி வீடியோ போட முடியல. பட் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்ம ஊரில் என்ன மீன் கிடைக்குதோ அந்த மீன் எடுத்துகிட்டு பக்காவாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு மீனுக்கு மேலே இந்த மாதிரி கத்தி வச்சு கோடு போட்டிங்கன்னா நமக்கு செய்கிற மேரினேஷன் மீனுக்குள்ளே ஃபுல்லாக போய் சார்ந்துடும். ஸோ மசாலா சார்ந்ததுக்கப்புறம் மீன் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மீனை பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் மீனை மேரினேட் பண்ணுறதுக்காக நமக்கு என்னென்ன மசாலா தேவையோ அது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சுட்டு அது கூட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிடலாம். இல்லை அப்படின்னா புளியை கரைச்சி அந்த புளியோட தண்ணியை எடுத்து வச்சுக்கிடலாம். ஸோ புளி தண்ணி சேர்க்கறதுனால கொஞ்சம் மீன் கருகின மாதிரி இருக்கும், மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த மசாலாவை எல்லாம் ஒரு பிளேட்டில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மீன் மேலே தடவ ஆரம்பிக்கலாம். மீன் மேலே தடவும் போது மறக்காமல் அந்த லைன்ஸ் கோடு போட்டு வச்சுருக்கோம்ல மீன் மேலே, அதுக்குள்ளே கண்டிப்பாக போய் சாடுற மாதிரி நம்ம அந்த மசாலாவை தடவும். அப்போ தான் மீனுக்குள்ளெல்லாம் அந்த மசாலா போய் சார்ந்து ரொம்பவே சாப்பிடும்போது ரொம்ப வாசமாகவும் ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மீனை நல்லாவே மேரினேட் பண்ணிடுறோம். மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம வழக்கம் போல் ஒரு ஃபுட்டை சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அதில் இருக்க பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி மீன் சமைக்க போகிறோம். ஸோ மீனில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். மீனில் ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் வீக்லி ஒரு டைம் ஆச்சும் உங்கள் ஃபுட்டில் மீன் சேர்த்துக்கிறீங்க. ஸோ இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துங்க, அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறங்க. ஆயில் சூடானதும் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை அதை சேர்த்துக்கிறங்க. கருவேப்பிலை பொரிய ஆரம்பித்தோன்னே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபிஷ், அதை போடுங்க. அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட வாசம் அப்படியே கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் மீனுக்குள்ளே போய் சேர்ந்து ரொம்பவே ஒரு வாசத்தை சூப்பரான வாசம் கொடுக்கும். மீன் ஃப்ரை பண்ணும்போது அந்த மீனோட பகுதி எல்லாமே நம்மளோட பேனில் டச்சாக இருக்க மாதிரி நம்ம போட்டுக்கிறணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஃபிஷ் குக் ஆகி ஒரே மாதிரி கலரும் கிடைக்கும். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், ஓரளவுக்கு சூப்பராக வெந்துடும். இப்போ மீனை அப்படியே ஃப்ளிப் பண்ணி அடுத்த சைடு போடுறோம். அடுத்த சைடும் அதே மாதிரி 3-4 நிமிஷம் குக் பண்ணால் போதும், ஃபிஷ் ரெடி ஆகிடும். ஃபிஷ் ரொம்பவே குயிக்காக குக் ஆகிடும், ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணி 10 நிமிஷம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் சீக்கிரமே குக் ஆகிடும். இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சு அதை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.